சால் சயின்ஸ் மேட்டர் அண்ட் எனர்ஜி அப்படின்வாங்க இப்போ நான் மைக்கில் இருக்கேன் இந்த பல்பெல்லாம் இருக்கு இது எனர்ஜின்றது இது சக்தி இந்த சக்தி எங்கேருந்து வருது இந்த மூலையில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வருது அதுக்கு இருந்து வருது அந்த பவர் ஸ்டேஷன்லேருந்து அதுக்கு எங்கேயோ குந்தா ஹைட்ரோ எலெக்ட்ரிக் ப்ராஜெக்ட்லேருந்து வருது குந்தாவில் போய் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா ஏதோ ஒரு குகையிலேருந்து அவ்வளோ மூன்று ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் வந்துக்கிட்டு இருக்குது அந்த கொகை இருக்கு இல்லையா அதுதான் மேட்டர் அங்கே யாரோ ஒரு மகான் தவம் பண்ணி இருந்திருப்பான் அவனுக்காக அந்த தண்ணி அங்கே வந்திருக்கோம் அதுதான் பெருக்கெடுத்து எந்த காலத்தில் யாரோ பண்ண பூஜை வந்து இன்றைக்கி ஒரு ஆறாக ஓடி எலக்ட்ரிசிட்டி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி நீர்மின் சக்தி எடுத்து இப்போ நான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன் இதுக்கு பேர் சக்தி எனர்ஜி அதுக்கு பேர் மேட்டர் ஸோ அந்த மேட்டர் தான் வந்து இந்த எனர்ஜிக்கே காரணம் அதனால் சிவன் என்பது தவம் அந்த தவத்தை வாங்கி நிர்வாகம் பண்ணுகிற போர்ட்ஃபோலியோவில் தான் அம்பாள் இருக்கா அதனால் அவள் சக்தி அதனால எந்த கோயிலுக்கு போனாலையும் நீங்கள் என்ன கேட்பீங்க இந்த கோயிலில் சக்திக்குதா அப்படின்றிங்க சக்திங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு மிராக்கல் பவர் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் உண்மையாக அந்த கேள்விக்கு அர்த்தமே வந்து வெதர் அம்பாள் இஸ் இயர் டு டிஸ்ட்ரிபியூட் தி எனர்ஜி ஆஃப் லாட் சிவான்னு அர்த்தம் அதனால் சக்தி சிவன் ரெண்டும் ஒன்று தான் ஒரு முட்டை வடிவும் இந்த உலகம் அதில் நடுவில் ஒரு எஸ் எடுத்துக்கோங்க மூகாம்பிகை கோயிலில் ஒரு சொர்ண ரேகை சொல்கிறீங்க இல்லையா அந்த லிங்கம் உள்ளுண்டு தான் இருக்கும் அதில் இப்படி எஸ் மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் சக்தி இந்த பக்கம் நீ பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கோ இந்த பக்கம் ஒயிட் பெயிண்ட் அடிச்சுக்கோ அந்த ஒயிட் நடுவில் பிளாக் டாட் இருக்கும் பிளாக் நடுவில் ஒயிட் டாட் இருக்கும் ஸோ மேட்டர் எனர்ஜி ஆகும் எனர்ஜி மேட்டர் ஆகும் பை டேன்ஸ் இட் ஹேப்பன்ஸ் பை ட்ரான்ஸ் இட் ஒரு ஆள் இருந்தான் அவன் வந்து பிரம்மா கிட்ட வர வாங்கினான் என்னை யாராவது அழிக்கணுன்னா உலகத்தில் பன்னெண்டு வருஷம் தபஸ் பண்ணோம் பன்னெண்டு வருஷம் எனக்கு எதிரில் நின்று ஃபைட் பண்ணோம் அப்போ எனக்கு ஆயிரம் கவச்சங்கள் இருக்கும் அதில் ஒரு கவச்சம் கிளியும் அவன் நினச்சான் யாராக இந்த மாதிரி பன்னெண்டு வருஷம் தவம் பண்ணி பன்னெண்டு வருஷம் எதிரில் நின்று சண்டை போட போகிறான் நமக்கு சகசரம் ஆயிரம்னு அர்த்தம் ஆயிரம் கவச்சம் இருக்குது ஸோ நம்ம ரொம்ப வருஷம் உலகத்தில் இருந்துக்கலான்னு அவன் வரம் கேட்டான் அவன் கேட்டது என்ன மாயாவரம் ஆனால் எந்த மாயாவரத்தை எந்த ராட்சசன் கேட்டிருந்தாலையும் அதுலேயே கேட்ச் இருக்கும் அதை வச்சு தான் கடவுள் அவனை கொல்லுவார் அதனால் யாரும் மாயாவரம் கேட்டாங்களோ எல்லாம் மாயும் வரம் தான் கேட்டாங்க சாகரத்துக்கு மாய்தல் என்றால் இருபத்தல் மாயும் வரம் வாங்கினானு ஸோ வந்து கொடுமை ஜாஸ்தி ஆகிப்பச்சு உலகத்தில் இப்போ தேவர்கள்லாம் மகாவிஷ்ணுக்கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி பிரம்மா அவனுக்கு வரம் கொடுத்து தொலைச்சிட்டாரு என்ன பண்ணுறது தெரியலன்னு மகாவிஷ்ணு சொல்கிறாரு நானே என்னை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு தன்னை ரெண்டாக பிரித்தார் நரன் நாராயணன் பத்திரிகாசிரமத்துக்கிட்ட நரநாராயண பர்வதம்னு இருக்குது நேத்து முந்த நேத்தும் மாதுவாச்சாரியார் கூட அங்கே போனதாக நீங்கள் சினிமா பார்த்தீங்க அங்கே நாராயணன் பன்னெண்டு வருஷம் தாவத்தில் இருப்பார் நரன் வந்து சாசன சண்டை போடுவார் நரன் போய் பன்னெண்டு வருஷம் உட்காந்துக்குவார் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நரனும் நாராயணனும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க ஒவ்வொரு கவசமாக பிச்சு போட்டுன்னே இருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கவசத்தை பிச்சுட்டானுங்க நரன் நாராயணர்கள் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் கேப்பில் ஒருத்தன் தவம் ஒருத்தன் ஃபைட்டு இவன் போய் அங்கே உட்காந்துக்கும் அவன் வந்து இங்கே உட்காந்துக்கும் மேட்டர் பிகம்ஸ் எனர்ஜி எனர்ஜி பிகம் மேட்டர் இன்னும் ஒரு கவசம் பாக்கி இருக்குது அதுக்குள்ளே யுகப்பிரலை வந்துச்சு உலகமெல்லாம் அழிஞ்சி போச்சு உலகம் அழிஞ்சால் என்னாகும் கருங்கடல் மூடி உடல் கடல்லாம் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று ஓவர் லேப் ஆகிடும் பிரம்மனும் போய் பிரம்மும் அழிஞ்சிடுவான் கங்காளன் கலேபரமும் எல்லா தெய்வங்களும் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க எம் இறை நல் வீணை வாசிக்கும்ங்கிற எல்லா உலகம் அழிஞ்சு போகும் அப்போ சிவபெருமான் ஊழி தாண்டவத்தை ஆடுவான் வீணையை வாசித்து கொண்டு அப்படின்னு தேவாரம் அதை வர்ணிக்கிறது நல் வீணை வாசிக்குமே போடுங்க அது என்ன சாதாரண வீணையா மாசில் வீணை சிவபெருமானுக்கு வீணாதரன் பேர் அந்த வீணையை வாசிச்சிட்டு இருக்கார் இல்லையா அதனால் வீணாதரன் பேர் அவர் அந்த வீணை எதுக்கு வாசிக்கிறாரு நாட் அவுட் ஆஃப் ஆங்கர் ஆர் இரிட்டேஷன் அவுட் ஆஃப் ஜாய் என் பிள்ளைங்க அட்லாஸ்ட் எல்லோரும் எங்கிட்ட வரப்போகிறாங்க உலகம் அழிச்சிடுச்சு இனிமேல் இதுவரைக்கும் கடை தேராது இருந்த அத்தனை பிள்ளைங்களும் எங்கிட்ட வரப்போகிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் டொயின்டெயின் பண்ணுறாரு அவர் மாசிகள் வீணை மாலை மதியம் பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரம்மனும் போஸ்ட் கூட தீர்ந்து போகுது அதோட பிரம்ம பிரளயம் பேர் அது இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான்களே பரமும் கருங்கடல் வண்ணன்களே பரமும் கங்காளராய் வரும் கடல் மீள நின்று ீ வா வாசிக்குமே அந்த மாதிரி ஒரு பிரம்ம பிரளயம் அப்போ எல்லாம் அழிஞ்சு போய்டும் அப்போ இந்த சாஸ்திர காட்சேன் நேராக சூரிய மண்டலத்துக்கு போயிட்டான் நான் என்ன சொல்கிறேன் உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஒரு ஒளி மண்டலத்துக்கு போவாங்க அப்படின்னு அப்போ இந்த குந்தி தேவி சும்மா இல்லாமல் அவர்கிட்ட வர வாங்கிட்டா ரிஷிக்கிட்ட எந்த கடவுளை நினச்சி மந்திரம் சொன்னால் அந்த கடவுள் குழந்தை கொடுத்துருவான்ட்டு இவ டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக சூரிய மந்திரத்தை சொன்னாளா அப்போ சூரியன் வந்து இவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டான் அந்த குழந்த தான் கவச்ச குண்டலங்களோடு உலகத்தில் அவதரித்த கர்ணன் அவன்தான் சகஸ்திர கவச்சன் ஒரு கவச்சத்தோடு அங்கே இருந்தான் குண்டலங்களோட இவன் கேட்டவுடனே நைசாக தள்ளி விட்டாங்க பூமிக்கு அவன்தான் சகஸிர கவச்சனில் ஒரு கவச்சம் பாக்கி இருந்த கர்ணன் அவனே சூரியன் தான் அந்த நரநாராயணர்கள் நாராயணன் கிருஷ்ணனாக வந்தால் நரன் அர்ஜுனன்னா வந்தான் உலகத்தில் திருப்பியும் இவங்க அஜாந்தவாசம் போய் பன்னெண்டு வருஷம் காட்டில் போது அந்த பன்னெண்டு வருஷம் கணக்கு பாக்கி இருந்தது இல்லையா முதல்ல முற்பிருவியில் அது ஃபுல்ஃபில் ஆன உடனே அவர்கிட்ட இந்த காவச்சத்தை இவங்க வாங்க முடிஞ்சது இருந்து இப்போ லைஃப் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் எ கண்டினியூவஸ் ப்ராசஸ் இப்படி தான் இது நடந்துக்கிட்டே இருக்கு அதனால் சக்தி சிவமாகிறது சிவம் சக்தி ஆகிறது ரெண்டும் வேறு வேறு அல்ல லோகச்மத்துக்காக இது அதுவாகவும் அது இதுவாகவும் மாறி மாறி இந்த உலகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றன எப்போ சக்தி ரொம்ப வேலை டயர்ட் டயர்டாகிறாலும் அப்போ போய் அவள் தவத்தில் உட்காந்துடுறா அப்போ சிவனாக அவன் மாறிடுறான் தவத்தில் உட்காந்து வெறுத்து போன சிவன் வந்து சக்தி பாவத்துக்கு வந்துட்டு அவர் இந்த உலகத்துக்கு அம்பாலா படியாழக்க ஆரம்பிச்சிடுறார் அதனால் அரியல்லால் தேவி இல்லை எங்கள் ஐயன் ஐயனாரவர்க்கு மிகவே தேவாரம் அப்பர் சுவாமி ஹரி அல்லால் தேவி இல்லை இருக்கானே அவளும் சக்தியும் ஒன்று தான் ஸோ என் சிவபெருமானுக்கு பொண்டாட்டியே நாராயணன் தான்ன்றார் ஹரி அல்லால் தேவி இல்லை தான் பொண்டாட்டியே எங்கள் ஐயன் ஐயனாரவருக்குன்னா சிவபெருமானுக்கு எங்கள் ஐயன் ஐயனாரவருக்கு மிகவே தேவாரம் லால் உருவம் இல்லை ஈரலால் ஈரலில்லை கரியலால் போர்வை இல்லை காண்தகு ஜோதியார்க்கு பிரிவிலாக கூடி, பெருந்தகை பிரான் தும் அறியலால் தேவி இல்லை अय्यनयारी